Welcome to Vijay Cricket Vibes. Big Bash League oda third match Melbourne Renegades versus Adelaide Strikers kadeyil nadakapodu indha match pathi preview kurippa Dream 11 team predictions ah paaka porom. So video va skip panna fulla paarenga and neenga nama channel ku pudusa vandinga please subscribe panikunga marakama bell icon ah press panni ella notifications ah enable panikunga and Telegram channel link description la irukudhu marakama join panikunga. Melbourne Renegades versus Adelaide Strikers kadeyila third match December 7th anaki that means coming Tuesday afternoon Indian நேரப்படி 1:45 PM க்கு Dockland Stadium Melbourne ல இருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் வெர்சஸ் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கடையில் மொத்தம் 14 மேட்ச் நடந்திருக்கு. அதில் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 9 மேட்சஸ் வின் பண்ணி டாமினேட் பண்ணியிருக்காங்க. டாக்லண்ட் ஸ்டேடியம் மெல்பர்ன் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 44 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. T20 மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அதில் பேட் ஃபர்ஸ்ட் பர் டீம் 20 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, பவுல் ஃபர்ஸ்ட் பர் டீம் 24 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 157 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது 223 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. லோயஸ்ட் டோட்டலை பொறுத்த வரைக்கும் 57 தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு கண்டிஷன்ஸ் தான் டாக்லண்ட் ஸ்டேடியம் எப்பவுமே இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ரீசெண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸ் ஓரளவுக்கு பேட்டிங்க்கு வந்து சூப்பராகவே சூட் ஆகியிருக்கு. அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த பிச்சில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்னாலே ஃபாஸ்ட் பாலர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் லேட்டர் ஆன் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு அசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பாலர்ஸை மேக்ஸிமம் வந்து ட்ரை டு பிக். ஸோ அதை நான் வந்து சஜஷன்ஸை நான் இங்கே சொல்லிக்கிறேன். பட் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து பேட்ஸ்மனுக்கு சூட் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு காம்படிஷனை பார்க்கலாம் பிட்வீன் தி பேட் அண்ட் தி பால். அண்ட் அதே நேரத்தில் பேட்ஸ்மனை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா பெரிய அளவுக்கு ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணாங்க. ஓரளவுக்கு ஹை ஸ்கோரிங் கேமாகவும் இருந்துகிட்டு இருக்கு ரீசென்ட் டைம்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பட் இருந்தாலும் பேஸ் பவுலர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா ஸ்கோர்ஸ் கொஞ்சம் வந்து ஆவரேஜாக வரும். ஸோ அதன் காரணமாக தான் பேலன்ஸ்டு பிச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மெல்பர்ன் ரெனிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் கேன் ரிச்சர்ட்ஸன் கேப்டன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏரன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சிலேருந்து நான் விலகிக்கிறேன், ஸோ பிளேயராக கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால கேன் ரிச்சர்ட்ஸன் இப்போதைக்கு கேப்டன் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏரன் ஃபின்ச்சுட்டு அவங்க டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சாம் ஹார்பர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் மெக்கன்சி ஹார்வி, நம்பர் 4 ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கு, தென் நபி இருக்கார் முகமது நபி நம்பர் 5, அண்ட் தென் ஜோனோ மெர்லோ நம்பர் 6 வரலாம், ஜாக் பிரஸ்ட்வேஜ், கேமரன் பாய்ஸ், கேன் ரிச்சர்ட்ஸன், அஃப்கோர்ஸ் அவங்க டீமோட கேப்டன் ஜேம்ஸ் பேட்டின்சன், ரீஸ் டாப்லி அப்படின்னா ஜாகிர் கான் வந்து டீமில் 11th பிளேயராக இருக்கலாம். அடிலீட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ப்ராபபிள் அவனை பொறுத்த வரைக்கும் ஜேக் வெதரால் ஜொனதன் வெல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆர் மேத் ஷாட்டை கூட ஓப்பன் பண்ண வைக்கலாம். ஸோ அதன் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இல்லைனா வந்து நம்பர் 3 மேபி வந்து மேட் ஷாட் விளையாடலாம். நம்பர் ஓப்பனிங் பொசிஷனில் பொறுத்த வரைக்கும் ஜொனதன் வெல்ஸை ஓப்பன் பண்ணலாம் அலாங் வித் ஜேக் வெதரால்டு. இந்த நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் மேட் ரென்ஷா, ஆக்சுவலி மேட் ரென்ஷாவுமே ஓப்பன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது டாப் 4 பொறுத்த வரைக்கும் ஜேக் வெதரால்டு கன்ஃபார்ம். பட் டாப் 4 மீதி 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் அலாங் வித் ஜேக் வெதரால்டு. இந்த ரியான் கிப்சன் வந்து நம்பர் 5 வரலாம், அப்படி இல்லைனா லியம் ஸ்காட் இருக்காரு. தென் ஹாரி நீல்சன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆஃப் அடிலேட் ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரீம், ஜார்ஜ் கார்டன், ரஷித் கான், அண்ட் தென் ஃபவாத் அகமதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படலாம் தோணுது. பிகாஸ் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பின் பண்ணி போடுவார். ஸோ ஃபவாத் அகமதை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓரளவு நல்ல பவுலர். அப்படி இல்லைன்னா டேனியல் ஓரளவுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்து போகலாம். ஸோ அப்படிங்கிற காரணத்தினால பேஸ் பவுலருக்கே போகலாம் சொல்லிட்டு நினச்சாங்கன்னா டேனியல் ஓரளவுக்கு எகைன் ஒரு சான்ஸ் கொடுக்கப்படலாம். வெஸ்டேகர் அண்ட் பீட்டர் ஸ்டெடில் அவங்க டீமோட கேப்டன் இருக்கார். அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் வந்து அலெக்ஸ் கேரி அண்ட் டிரேவிஸ் ஸ்டெட் வந்து டெஸ்ட் ஃபார்மேட்டில் விளையாடுறதுக்காக வந்து ஆஸ்திரேலியன் டீமில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக பீட்டர் ஸ்டெடில் தான் வந்து கேப்டன்சி பண்ண போகிறார் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு. மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏரன் ஃபின்ச் 6 மேட்ச்க்கு 100 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 16 பேட்டிங் அவரேஜ் 8 விக்கெட் ஸ்டாட்ஸ்னு பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 31 மேட்ச்க்கு 1122 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 41 பேட்டிங் அவரேஜ். சாம் ஹார்பர் 6 மேட்ச்க்கு 94 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 15 பேட்டிங் அவரேஜ் 8 விக்கெட் ஸ்டாட்ஸ்னு பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச்க்கு 281 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. 21 பேட்டிங் அவரேஜ். ஃப்ரேசர் மெக்கருக்கு 2 மேட்ச்க்கு 40 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 8 விக்கெட் ஸ்டாட்ஸ்னு பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 27 ரன்கள் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 13 பேட்டிங் அவரேஜ். முகமது நபி 5 மேட்ச்க்கு 134 ரன்ஸ் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்கிற வித் சூப்பர் பேட்டிங் அவரேஜாக 44 வச்சுக்காரு. ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி விளையாடுறதே பெரிய விஷயம். சூப்பரான பர்ஃபார்மன்ஸும் இது. இன்னும் 3 விக்கெட்ஸும் பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்க்கு 270 ரன்ஸ் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 38 பேட்டிங் அவரேஜ். அது மட்டும் இல்லாமல் 7 விக்கெட்ஸும் பவுல் பண்ணி எடுத்திருக்காரு.
மெக்கன்சி ஹார்வே அப்படின்னு பார்க்கும்போது மூணு மேட்ச்க்கு 49 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 16 பேட்டிங் ஆவரேஜ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ்னு பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்க்கு 113 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 18 பேட்டிங் ஆவரேஜ். கேன் ரிச்சர்ட்ஸன் 6 மேட்ச்க்கு 9 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15 மேட்ச்க்கு 21 விக்கெட் எடுத்துக்க நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. கேமரன் பாய்ஸ் 4 மேட்ச்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு, 8 விக்கெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13 மேட்ச்க்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஜாக் பிரஸ்டிஜ் அப்படின்னு பார்க்கும்போது 2 மேட்ச்க்கு 2 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் பேட்டின்சன் 2 மேட்ச்க்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹெட் விக்கெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 மேட்ச்க்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜாகிர் கான் 1 மேட்ச்க்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேக் வெதரால் 9 மேட்ச்க்கு 277 ரன்ஸ் அட் 30 பேட்டிங் ஏவரேஜ் அகேன்ஸ்ட் மெல்பர்ன் ரன்னிக்கர் ஸ்டாட்ஸ் இருக்கு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 9 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேட் ரன்ஷா 2 மேட்ச்க்கு 65 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 32 பேட்டிங் ஏவரேஜ் ஹெட் விக்கெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 1 மேட்ச்க்கு 65 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜனதன் வெல்ஸ் 8 மேட்ச்க்கு 170 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 34 பேட்டிங் ஏவரேஜ் ஹெட் விக்கெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 3 மேட்ச்க்கு 25 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 12 பேட்டிங் ஏவரேஜ். ரேன் கிப்சன் 2 மேட்ச்க்கு 44 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, டிக்கெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 1 மேட்ச்க்கு 39 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்க்கு 109 ரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, 36 பேட்டிங் ஆவரேஜ். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 18 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹாரி நீல்சன் அப்படின்னு பார்க்கும்போது 2 மேட்ச்க்கு 4 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரஷித் கான் 8 மேட்ச்க்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு எகேன்ஸ்ட் மெல்பர்ன் ரன்னிங்கர்ஸ். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. டேனியல் ஓரால் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெஸ்ட் ஆகர் 5 மேட்ச்க்கு 6 விக்கெட், ஹெட் விக்கெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பீட்டர் ஷெடில் 6 மேட்ச்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு எகேன்ஸ்ட் மெல்பர்ன் ரன்னிங்கர்ஸ். இந்த கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் விளையாடி இருக்கிற இந்த பிச்சில் பட் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஏரோன் ஃபின்ச் மஸ்ட் பிக்க ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ இந்த பிச் கண்டிஷன்ஸ் சூப்பராக விளையாடுவார், இனிஷியலாக பேட்டிங்க்கு சூட் ஆகும். ஸோ அதன் காரணமாக வந்து பேஸ் பவுலர்ஸ் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஃபின்ச். பட் இருந்தாலும் லாஸ்ட் சீசன் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாரு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். பட் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்டன்சி பொறுப்பு இப்போதைக்கு கேன் ரிச்சர்ட்ஸனுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறதுனால ஏரன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு பிளேயரை கண்டினியூ பண்ண போறாரு. ஸோ அந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்க போறது கிடையாது. ஸோ அதனால வந்து ஃப்ரீ ஃப்ளோவர் ரன்ஸுமே வந்து பழைய ஏரன் ஃபின்ச்சை வந்து பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏரன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் வெஸ்டாகர் அண்ட் தென் ரிட்டையர்டு பீட்டர் ஸ்டெடில் இருக்காரு. ஸோ அதனால ஓரளவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து சூப்பராக ரன்ஸை ஸ்கோர் பண்றதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஃப்ரெஷ் சீசன் அப்படின்னு பார்க்கும்போது பழைய கால நினைவுகளை வந்து மறந்துட்டு வந்து இந்த சீசன் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவார்னு தான் தோணுது. ஸோ பார்க்கலாம், அதை நம்ம சாம் ஹார்ப்பரை பொறுத்த வரைக்கும் பெட்டராக யோசிக்கலாம், கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பிக்காக பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சாம் ஹார்ப்பர் தான் ட்ரை பண்ண தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் அப்படின்னு பார்க்கும்போது ஹாரி நீல்சன் இருக்கார். ஸோ பெரிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க முடியல, விக்கெட்ஸ் எந்த அளவுக்கு விழுது. ஸோ அதன் காரணமாக தான் ஓரளவுக்கு வந்து இந்த ஒரு கிராண்ட் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீமில் பொறுத்த வரைக்கும் வந்து நீல்சன் இருப்பார். பட் இருந்தாலும் பெரிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க முடியல. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இருக்கு அங்கே மெல்பர்ன் ரன்னிங்கர் சைடை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக ஹார்ப்பர் சைடு கொடுக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹார்ப்பரை பெட்டர் பிக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போவார். பட் இவரோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவார், பட் அது கேப்டலைஸ் பண்ணிட்டு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுல கொஞ்சம் கோட்டை விட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ அந்த ஒரு மைனஸை வந்து கொஞ்சம் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு ஆடினார்னா இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ஹார்ப்பரை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இந்த பிச் கண்டிஷன்ஸில் ஆடி இருக்கிற அனுபவம் ஏகப்பட்டது இருக்குது. 14 மேட்ச்க்கு 281 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அது 21 பேட்டிங் இருந்துச்சு, சம்திங் ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுது. பட் இருந்தாலும் அந்த ஸ்டார்ட் தான் கிடைக்குது, அதை கேப்டலைஸ் பண்ணிட்டு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இவருக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து விளையாடணும். அண்ட் தென் மெக்கன்சி ஹார்வே அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நம்ம பெட்டராக நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ரெண்டு பேருமே டிஃபரன்ஷியல் பிக்கில் வந்து மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நாங்கள் சொல்லணும் ஹார்வே ஒரு டீம், இன்னொரு டீமில் மெக்கர்க். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஓரளவுக்கு வந்து டீசென்டான பிக் தான். ஸோ ஃப்ரேசர் மெக்கர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுவார், மெக்கன்சி ஹார்வே அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே தான் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இருந்தாலும் இவருமே ரெண்டு பேருமே அப்படிதான் ஒரே மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் உள்ள பிளேயர்ஸ் தான். கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட் அதே மாதிரி சாம் ஹார்ப்பர் அளவுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ரெண்டு பிளேயருமே ஓரளவுக்கு அந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸில் ஏகப்பட்ட மேட்ச் ஆடி ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு மென்டல் பூஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகப்படுத்தி கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து ஃப்ரேசர் மெக்கர்க் அண்ட் ஹார்வியை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் பிக்கில் நான் வந்து கிரீன் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் முகமது நாபி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ பேட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக சூப்பர் ஆடுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த பிச் கண்டிஷன்ஸ் எகெயின் ஸ்டடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் எக்ஸலன்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு, பவுலிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஜேக் வெதரால் மேட் ரென்ஷா அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதன் காரணமாக இந்த மாதிரி ஸ்பின் பவுலர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆவாங்க. இவரோட இவர் மாதிரி பவுலர்ஸ்க்கு எதிராக வந்து ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆவாங்க. ஸோ மெல்பர்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்து பெரிய கிரவுண்ட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த லார்ஜ் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து பவுண்டரிகள் லென்த் வந்து பெருசு அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேன் பொறுத்தவரைக்கும் ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நபியை பொறுத்த வரைக்கும் பெட்டர் பிக்கை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாக் பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக்கை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு எந்த அளவுக்கு ஓவர்ஸ் கிடைக்கும் தெரியல, பட் இருந்தாலும் ஓவர்ஸ் மோஸ்ட்லி வந்து 3 ஓவர்ஸ் மினிமம் போடுவார். பட் இருந்தாலும் சில ஓவர்ஸ் ரன்ஸை கொடுத்துட்டாருன்னா அவர் ஓவர் கட் பண்ணிட்டு மேபி அந்த ஓவர்ஸ் வந்து முகமது நபிக்கு வந்து வழங்கப்படலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பைனர் தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஆல்ரெடி எட்டிகட் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஆடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். சேஞ்ச் ஆஃப் பேஸ் கொஞ்சம் போடுவார், ஓரளவுக்கு நல்ல பவுலர் தான். பட் இருந்தாலுமே வந்து பெரிய அளவுக்கு அவங்க டீமில் வந்து பெட்டர் தென் பிரஸ்டீஜ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக நம்ம வந்து பிரஸ்டீஜை நம்ம வந்து டிஃபரன்ஷியல் பிக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவார். கேமரன் பாய்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து சூப்பர் டர்னர் ஆஃப் தி பால், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடி இருக்காரு. ஸோ பெரிய அளவுக்கு வந்து அந்த ஆடம் சாம்பாவோட அந்த ஒரு ப்ரொமோஷன் வந்து அவரோட சக்ஸஸ்ஃபுல் எஃபர்ட்னால இவருக்கான வாய்ப்பு வந்து பெரிய அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து லேட்டர் கொடுக்கப்படலை. ஸோ கண்டிப்பாக வந்து பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கான சான்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டின்றது கண்டிப்பாக லைக் ஜாம்பா மாதிரியே ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் இவரோட எபிலிட்டி. அப்படி பார்க்கும்போது கேண்டிச்சும் ஓரளவுக்கு நல்ல பிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, 15 மேட்ச்க்கு 21 விக்கெட் இந்த கண்டிஷன்ஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெட் விக்கெட் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்க்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் அடிலேட் ஸ்ட்ரைக்கர். ஸோ கண்டிப்பாக யோசிச்சு பெட்டராக பார்க்கலாம். கேப்டன்சி பொறுப்பு ஓரளவுக்கு அந்த கேப்டன்சி நாக் எப்படி பேட்டிங்கில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து சென்சிபிளாக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்தாக்கணும். ஸோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக கேன் ரிச்சர்ட்ஸன் வந்து பொறுப்புணர்ந்து விளையாடுவார்னு தோணும். ஸோ கண்டிப்பாக அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மஸ்ட் பிக். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் இருக்கிறமே நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது. ஜேம்ஸ் பேட்டின்ஸனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் பவுல்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு நல்ல பிக் தான் வந்து கலக்கெல்லாம் பவுல் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக தான் வந்து அவ்வளோவா வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறது கிடையாது. ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக வந்து டொமஸ்டிக் மேட்ச்சில் ஏகப்பட்ட மேட்ச் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி T20 லீக்ஸை பொறுத்த வரைக்கும் டார்கெட் பண்ணி விளையாடிட்டு இருக்கார். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டின்றது இவரை பொறுத்த வரைக்கும் ஹை லெவலில் கொடுப்பார். ஸோ கண்டிப்பாக வந்து ஜேம்ஸ் பேட்டின்சன் கண்டிப்பாக இந்த பிச்சில் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் காரணமாக வந்து இவர் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக இவருமே நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எடுக்கணும். நீங்கள் அவரை ரிஸ்கி சாய்ஸில் கூட நீங்கள் அவரை யோசிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்க்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த குட் லென்த்தில் பவுல் பண்ணி டெஸ்ட் மேட்ச் லைன் போடுவார் இவருமே கண்டிப்பாக. ஸோ அதன் காரணமாக பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகும்னு தோணுது. ஸோ அது கண்டிப்பாக வந்து பேட்டின்ஸனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஸ்பெக்ட்டில் யோசிச்சு பார்க்கலாம். ஜேக் வெதரால் ஜொனாதன் வெல்ஸ் மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜொனாதன் வெல்ஸை பொறுத்திருந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட்டிங் எபிலிட்டி நிறையவே இருக்குது. ஒரு மாதிரி ஆங்கர் ரோல் பண்ணுவார் ஜொனாதன் வெல்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வெல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த மாதிரி ஆங்கர் ரோல் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிச் கண்டிஷன் ஓரளவுக்கு ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணலாம். பட் போரான பேட்டிங் ஆவரேஜ் இருக்குது, 12 தான் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அகெயின்ஸ்ட் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடிருக்காரு. 34 பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு சென்சிபிளாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுவார். பட் அந்த அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல விளையாடும் போது. ஸோ ஓரளவுக்கு ஆடி இருக்காரு. பட் டாப் ஆஃப் தி ஆர்டர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னா பெரிய அளவுக்கு இன்னிங்ஸ் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இவருக்கு நிறையவே இருக்குது. ஸோ லாங் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் வெல்ஸை பொறுத்த வரைக்கும். வெதரால்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க டீமில் இப்போதைக்கு இருக்கிற ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் பிளேயர்னு அது வெதரால் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஓரளவுக்கு இவர் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. இன் அப்சன்ஸ் ஆஃப் அலெக்ஸ் கேரியும் கிடையாது, ட்ரேவிஸ் ஹெட் மிடில் ஓவர்ஸில் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வெதரால்டு மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல பிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேட்ச் ஷார்ட்டை பொறுத்தவரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண பின்ஸ் பிக் பண்ண முடிஞ்சுன்னா பிக் பண்ணி பாருங்கள். நாங்கள் சொல்ல ஓரளவுக்கு டீசெண்டான பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஸோ கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் கேச்சிங் பிளேஸில் நிற்பார் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் சீசன் நம்ம பார்த்துருக்கோம் அவருக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்ட மேட்ச்சில் வந்து கேச்சிங் பிளேஸில் நின்று வந்து கேச்சிங்லேயே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். சம் வாட் வந்து பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேட் ரன்ஷா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பிக்கு தான், நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் வின் பார்க்கும்போது. பட் இருந்தாலும் வந்து மேட் ரன்ஷாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார்ட்டை கேப்டலைஸ் பண்ணிட்டு
அன்னெசரி ஷார்ட் செலக்ஷனுக்கு போயிடுவார் சில டைம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டெம்ப் பண்ணி கொஞ்சம் அடிக்க போவார். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ்க்கு அவுட் ஆகாத நிறைய தடவை நம்ம வந்து ரன்ஷா பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரன்ஷா கிட்ட கொஞ்சம் ஒரினஸ் கொடுக்கும். பட் இருந்தாலும் ஆஸ் எ ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் பேரை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ரன்ஷா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்காக ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மேட்ச்க்கு 65 runs இந்த பிச்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மேட் ரன்ஷாவை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜார்ஜ் கார்டனை பொறுத்த வரைக்கும் வந்து சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் கண்டிப்பாக அவருக்கான அந்த எஃபெக்டிவ் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜார்ஜ் கார்டன் இருந்தாங்கன்னா டிஃபரன்ஷியல் பிக்கில் வந்து மோஸ்ட்லி யாருமே அவ்வளோவா ட்ரை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஐபிஎல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு மைண்டில் இருக்கும். பட் ஐபிஎல் கண்டிஷன்ஸ் சப் கண்டினென்ட் கண்டிஷன்ஸ் வேறு. இந்த மாதிரி இங்கிலீஷ் பவுலர்ஸ்லாம் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன் நியூசிலாந்து கண்டிஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜார்ஜ் கார்டன் மாதிரி பிளேயருக்கு வந்து விக்கெட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜார்ஜ் கார்டன் மாதிரி பிளேயர்லாம் வந்து T20 லீக்ஸ் அக்ராஸ் குளோப்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒன்று திரட்டி வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீசெண்டாக பேட் பண்ணவுமே செய்வர். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ரஷித் கான் நோ பிரைனர், கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுப்பார். எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ்னா கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னு நம்ம வந்து கொடுக்கலன்னு நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் மேட்ச்க்கு மேட்ச்க்கு ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. பட் இருந்தாலும் வந்து ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணுவார். அந்த ராங் ரன்ஸ் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறது நம்ம பார்த்துக்கோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அவங்க டீமுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் பவுலராக ரஷித் கான் இருந்துகிட்டு இருக்கிற அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வின்னிங் காம்பினேஷனில் இவருக்கான பங்கு பெரிய அளவு இருந்துச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாலினா ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்க, ஃபர்ஸ்ட் பாலிங்னா மஸ்ட் பிக்க ட்ரை பண்ணுங்க. பட் செகண்ட் பாலிங்னா கேப்டன் டு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நாங்கள் சொல்ல வர அகைன்ஸ்ட் மெல்பர்ன் ரெனிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 matches 13 wickets இந்த பிச்சிலுமே 2 matches 4 wickets ஸோ எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு சாய்ஸாக ரஷித் கானை யோசிச்சு ட்ரை பண்ணலாம். ஃபவாத் அகமதை பொறுத்த வரைக்கும் பெட்டர் சாய்ஸ். செகண்ட் பாலிங்னா மஸ்ட் பிக்க ட்ரை பண்ணிட்டு இவருக்கு கூட வர அளவுக்கு நீங்க வந்து டிஃபரன்ஷியல் பிக்கில் வந்து நிறைய டீம்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் சொல்ல வரேன். பிகாஸ் இவருமே நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேர்ல்டு வைடு வந்து விளையாட்டு இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் இருந்தாலும் எல்லாருமே செலக்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால ஃபவாத் அகமதை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு டிஃபரன்ஷியல் பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நாங்கள் சொல்ல வரேன். ஓரளவுக்கு பேசர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் இருக்குன்றதுனால வந்து ஜேம்ஸ் பேட்டின்சன், கேன் ரிச்சர்ட்ஸன், பிரஸ் வேஜன், வெஸ்அகர், பீட்டர் சில்லஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஓரளவுக்கு எஃபெக்டாக இருக்கலாம். பட் பீட்டர் சில்லை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு யோசிக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் ஒரு விஷயமா இருக்குது, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் பழைய வேஸ்ட் பீட்டர் சில்லியில் பார்க்க முடியலன்னு தோணுச்சு. பட் அப்படிதான் லாஸ்ட் சீசனுமே நினைச்சோம். பட் இருந்தாலும் பீட்டர் சில்லியை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ரோல் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தார். எப்போல்லாம் வந்து டிரைவர் செட் இல்லையோ, ஸோ அப்போல்லாம் ஆர் அலெக்ஸ் கார் இல்லையோ, அப்போல்லாம் வந்து அவங்க டீமை வழி நடத்திருந்தே பீட்டர் செட் தான். ஸோ ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. நல்ல ஒரு விஷயமா வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்று திரண்டு இந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டின்றது கொஞ்சம் வந்து ஹை லெவலில் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு விஷயம் ஒரினேஸ் கொடுக்குது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து 5 matches ஒரே ஒரு விக்கெட் நடத்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதாக இருக்குதே தவிர, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த ஸ்டம்ப் லைனில் போட்டு கரெக்டான குட் லென்த்தில் வந்து பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பேட்ஸ்மேன் வந்து ஷார்ட்டுக்கு போனால் தான் இவர் ஓவரில் வந்து அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவுக்கு பேஸ் பழைய மாதிரி இருக்க போகிற பழைய பீட்டர் செடில்னா கன்சிஸ்டண்டாக அந்த 140-145+ போடுவார். ஸோ அந்த மாதிரி பீட்டர் சிடில் நம்ம வந்து இப்போதைக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வெசாகரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டர் பிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் என்ன கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. மினிமம் 2 wickets கேரண்டி எடுத்து கொடுப்பார். ஸோ கண்டிப்பாக வந்து பவுன்சஸ் நிறைய ட்ரை பண்ணுவார். அதே நேரத்தில் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆவாங்க இவர் ஓவர் நிறைய, லைக் நம்ம ஷர்துல் தாக்கூர்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டின்றது வெசாகரை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி மஸ்ட் பிக் பிளேயர்ஸ் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன், டிஃபரன்ஷியல் பிக்கை பொறுத்த வரைக்கும் கிரீன்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். மெக்கன்சி ஹார்வி, ஃப்ரேசர் மெக்கருக்கு நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க. ஸோ அவங்கள நீங்க வந்து மாத்தி மாத்தி சூஸ் பண்ணி பாருங்க. தென் பேட்டின்சனை நீங்க வந்து மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா ஒரு ரிஸ்கி சாய்ஸ்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மேட்ச் ஷாட்டுமே நீங்க மறந்துடக்கூடாது. அண்ட் தென் ஜார்ஜ் கார்டன் மேல மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து மைண்ட் இருக்கு, மைண்ட்ல இருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தி போர் பர்ஃபார்மன்ஸ் இன் ஐபிஎல் ஆர்சிபிக்காக விளையாடினாரு, ரன்ஸ் நிறைய வெட்டி கொடுத்தாரு. பட் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் இவரை மாதிரி பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும் கண்டிப்பாக. ஃபவாத் அகமதுமே வந்து மோஸ்ட்லி எல்லாரும் மறந்துடுவாங்க. ஃபவாத் அகமது இருந்தானா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓரளவு பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இருந்தானா ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நீங்கள் அவருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் பிக்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் இங்கே சொல்ல வரேன். நான் சொன்ன மாதிரி ஓவரால் காம்பினேஷன் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்ன டீம்ஸை வந்து பஸ்ட் பிக் அண்ட் டிஃபரன்ஷியல் பிக்கில் நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன் டீம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். கேப்டன் டு வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயர் டு வாட்ச் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது
ரஷித் கான், முகமது நபி, ஏரன் ஃபின்ச், கேன்ரிச் சேஃபர் சைடு ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கி அப்படின்ற வயஸ்கிரம் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் வெஸ்டர், ஜேக் வெதரால், ஜேம்ஸ் பேட்டின்சன், கேமரான் பாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ட்ரீம் டீம் நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சாம் ஹார்பர் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏரன் ஃபின்ச், ஜொனதன் வெல்ஸ், மேட் ரென்ஷா, ஜேக் வெதரால்ட செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது நபி, மேட் ஷார்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேன் ரிச்சர்ட்ஸன், கேமரன் பாய்ஸ், ரஷித் கான், வெஸ் அகரை இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன்னா, ஜாக் எவன்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணார்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய விக்கெட்ஸ் அள்ளிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து பிளேயிங் நம்மள இருந்தால் தான் அவருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நான் சொல்ல மாதிரிட்டேன் மேட்ச் ப்ரெடிக்ஷன் ஸ்லைட் போடும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாக் எவன்ஸுமே நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. அவருமே நீங்கள் ரேராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு என்னோட சேஃபர் சாய்ஸாக வந்து கேப்டன்ஷிப் சாய்ஸ் ரஷித் கான், வைஸ் கேப்டன் முகமது நபியை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி சேஃபர் சைடு அண்ட் ரிஸ்கி சைடுமே நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ஹார்வி, மெக்கர்க், பிரிஸ்ட்விஜ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க. அண்ட் அலாங் வித் ஜார்ஜ் கார்டன் அவங்களுமே நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. இந்த அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்கள் சஜஷன்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.